என் கையில் இருக்கிற இந்த நோட்டு தான் உலகத்தோட உயரமான கட்டிடமான பர்ஜ் கலிஃபா ஸ்ட்ராங்காக நிற்கிறது காரணம். டேய், நான் கதை விடுறியா அப்படின்னு உங்களுக்கு தோணுதில்ல? கரெக்ட், தப்பு இல்லை அப்படி தோணுனா. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னு முழுசாக கேட்டிங்கன்னா நான் சொல்கிறது சரியா இல்லையான்னு உங்களுக்கே புரியும். என்னென்னா, இப்போ ஒரு கடல் மண்ணில் ஒரு வெயிட்டான பொருளை கொண்டு போய் வச்சிங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட அதே மாதிரியான கடல் மண் தான் இந்த பர்ஜ் கலிஃபா கட்டியிருக்கக்கூடிய இடத்துலையும் கீழே இருக்குது. அந்த கட்டடத்தை கட்டுறதுக்காக தோண்டி பார்க்கும்போது 140 மீட்டர் வரைக்குமே எந்த கடினமான பாறையும் இல்லாமல் போல போலன்னு உதிர்ந்து போகக்கூடிய மண் தான் கீழே இருந்திருக்கு. பத்தாததுக்கு அந்த கட்டடத்தோட எம்டி வெயிட், அதாவது உள்ள ஆளுங்களோ இல்லை பொருட்களோ இல்லாமல் அந்த கட்டடத்தோட வெயிட்டை மட்டும் எடுத்து பார்த்தா அது 500,000 டன் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கணிக்கிறாங்க. அவ்வளோ வெயிட் உள்ள ஒரு கட்டிடம் எப்படி போல போலன்னு உதிர்ந்து போகக்கூடிய ஒரு மண் தரையில் ஸ்ட்ராங்காக நிற்கும் அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஒரு நோட்டு தான். அது எப்படி உலகத்தோட உயரமான கட்டிடம் ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கும் இந்த மாதிரி நோட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்ட்ரீட் டெக் வீடியோவில் பார்க்க போகிறோம். நமக்கே நல்லா தெரியும், ஒரு கட்டிடம் ஸ்ட்ராங்காக நிற்கணும்னா அந்த கட்டிடத்தோட மொத்த லோடும் சரியாக டிரான்ஸ்ஃபர் ஆகி தரைக்கு போய் சேரணும், அந்த தரையும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். இல்லைன்னா இந்த பைசா கோபுரம் மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமாக சாய ஆரம்பித்து கட்டிடத்துக்கும் சரி உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சரி அது பிரச்சனை தான் போய் முடியும். வெறும் 56 மீட்டர் உயரத்தில் இருக்கிற ஒரு கட்டிடத்துக்கே இந்த பிரச்சனை வருங்கும்போது, பாலைவன பகுதியில் 828 மீட்டர் உயரத்தில் ஒரு பர்ஜ் கலிஃபா கட்டுறாங்கன்னா அதுக்கு எவ்வளோ பிரச்சனை வரும், அதுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கும், இது எல்லாத்தையும் சமாளிக்க தான் பர்ஜ் கலிஃபாவுக்கு 3 பக்கமும் ஒய் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் டிசைனும் இந்த நோட்டும் தேவைப்பட்டிருக்கு. இதில் முதல்ல இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷனை பற்றி பார்த்துருவோம். 3 பக்கமும் ஒய் வடிவத்தில் இருக்கக்கூடிய இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷனை அந்த நாட்டு பாலைவன பகுதிகளில் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஹைமோனோ கேலஸ் அப்படிங்கிற ஒரு பூலேருந்து இன்ஸ்பயர் பண்ணி எடுத்திருக்கதா சொல்கிறாங்க. ஃபோட்டோவில் பார்க்க வேணா அந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் சின்னதாக தெரியலாம், ஆனால் நிஜத்தில் அதோட உயரம் மட்டுமே 3.7 மீட்டர். அதாவது 6 அடியில் இருக்கக்கூடிய 2 பேர் ஒருத்தர் மேலே ஒருத்தர் நின்னா எவ்வளோ உயரம் இருப்பாங்க, அந்த உயரத்தில் அதோட உயரம் மட்டுமே இருக்குது. அதோட நீள அகலம் பார்த்தோம்னா ஒரு பக்கம் 92 மீட்டர், இன்னொரு பக்கம் 81 மீட்டர். இவ்வளோ பெரிய பரப்பளவில் தான் உள்ள கம்பிகள் கட்டி அதுக்கு மேலே காங்கிரீட்டை ஊற்றி அவங்க இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் ரெடி பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெருசாக அது இருந்தால் மட்டும்தான் அவ்வளோ பெரிய கட்டிடத்துலேருந்து வரக்கூடிய எல்லா லோடையும் சரிசமமாக தரைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணவும் முடியும். அதே நேரத்தில் ஒரு பாலைவன பகுதியில் லூஸாக இருக்கக்கூடிய ஒரு மண்ணில் அது ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட்டாகவும் இருக்க முடியும். அதுக்காக அந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் மட்டுமே மொத்த வேலையும் செஞ்சிடல, அது பாதி வேலையை செஞ்சால் மீதி வேலையை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய பைல்ஸ் தான் செய்யுது. மொத்தம் 194 பைல்ஸ். அதோட விட்டம் 1.5 மீட்டர், உயரம் அதிகபட்சமாக 50 மீட்டர். தரையை நல்லா ட்ரில் பண்ணி எடுத்துட்டு அதுக்குள்ள கம்பிகள் போட்டு அதில் காங்கிரீட்டை ஊற்றி தான் இந்த பைல்ஸ் அவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே தான் இந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷன் நல்லா ஜம்முன்னு உட்காந்துருக்கு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரணும், என்னென்னா தரையை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது 140 மீட்டர் வரைக்குமே கடினமான பாறையே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எதுக்காக என்ன தைரியத்தில் 50 மீட்டருக்கு மட்டும் இந்த பயிற்சி போட்டிருக்காங்க, அது எங்கே போய் ஸ்ட்ராங்காக உட்காரும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கு பதில் சொல்ல தான் அந்த நோட்டும் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிற விஷயமும் இங்கே வருது. அது என்னங்கிறத லைவாகவே பார்ப்போமா. இதை ஒரு சில பேர் ஸ்கூல்லேயே கூட விளையாடிருப்பீங்க. எப்படின்னா இப்போ 2 நோட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு நோட்டோட ஒரு பக்கத்தையும் இன்னொரு நோட்டோட இன்னொரு பக்கத்தையும் ஒன்னோட ஒன்று மேலே 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 வச்சு அப்படியே மொத்தமாக மூடிட்டு கடைசியாக 2 பக்கமும் 2 பேர் சேர்ந்து அந்த 2 நோட்டையும் இழுத்து பார்த்தீங்கன்னா அது வராது. நீங்கள் எவ்வளோதான் ஸ்ட்ராங்காக பிடிச்சி இழுத்து பார்த்தீங்கன்னாலுமே 2 நோட்டும் தனித்தனியாக பிரிஞ்சு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சாதாரண நோட்டு தானே, மிஞ்சி போனால் அது ஒரு 100 கிராம் இருக்குமா. ஆனாலுமே 2 பேர் சேர்ந்து இழுத்தாலுமே தனித்தனியாக வரமாட்டேங்குதே ஏன் அப்படின்னா அதுக்கு காரணம் ஸ்கின் ஃப்ரிக்ஷன் தான். அந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷன் தான் பர்ஜ் கலிஃபாவையும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சி நிற்க வச்சுட்டுருக்கு. சாதாரணமாக ஃப்ரிக்ஷன்னா நமக்கு தெரியும், உராய்வு. இந்த மாதிரி 2 பொருட்களை உன்னோட ஒன்று சேர்க்கும் போது பெருசாக ஒன்றும் ஆகிடாது. ஆனால் அதுவே ரொம்ப அதிகமான பொருட்களை உன்னோட ஒன்று சேர்க்கும் போது, உதாரணத்துக்கு அந்த நோட்டு மாதிரியோ இல்லை மணல் மாதிரியோ இருக்கக்கூடிய பொருட்களை ரொம்ப அதிகமாக உன்னோட ஒன்று சேர்த்துக்கிட்டே போனோன்னா அதுக்கு இடையில உருவாகக்கூடிய அந்த ஈர்ப்பு விசை ரொம்பவே அதிகமாகி கடைசியில் அதை பிரிக்கவே முடியாத மாதிரி ஆயிரும். நிஜமாலே அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பர்ஜ் கலிஃபாவுடைய சீஃப் இன்ஜினியரான வில்லியம் பேக்கர் அதை செஞ்சே காட்டியிருக்காரு. 1500 பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய 2 டெலிஃபோன் டைரக்டர் எடுத்துக்கிட்டு அதையும் நாம் பண்ண மாதிரியே ஒரு பக்கத்துக்கு மேலே இன்னொரு பக்கம் போட்டு மொத்தமாக மூடிட்டு கடைசியாக 2 பெரிய வண்டியை வச்சு 2 சைடு வந்து பிடிச்சி இழுத்து பார்த்துருக்காங்க. அது கடைசி வரைக்கும் வெளியே வரவே இல்லை தனியாக. இவங்க எவ்வளோ தான் முயற்சி பண்ணி பார்த்தாலும் அதை 2 டைரக்டரையும் தனியாக பிரிக்கவே முடியல. இதுக்கு காரணம் என்ன, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷன் தான். அந்த ஸ்கின் ஃப்ரிக்ஷனால் பர்ஜ் கலிஃபாவுடைய ஃபவுண்டேஷன்லையும் அவர் பயன்படுத்தியிருக்கார். மண்ணாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல மொத்தம் 194 பைல்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால கீழே ஸ்ட்ராங்கான தரையே இல்லைனாலுமே கூட அந்த சுற்றி இருக்கக்கூடிய மண்ணோட ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸால் இந்த பைல்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டு நிற்கிது. அதனால் எவ்வளோதான் அதிகமான லோடு இந்த மேலே இருக்க கட்டிடத்துலேருந்து வந்தாலும் அது சரிசமமாக அந்த ராஃப்ட் ஃபவுண்டேஷனில் டிரான்ஸ்ஃபர் ஆகி கீழே இருக்கக்கூடிய பைல்ஸ் வழியாக அது தரைக்கு போய் சேர்ந்துடும். அதுக்காக எடுத்த உடனேலாம் அவங்க கட்டிடல, இதை சரியாக இந்த பைல்ஸ் போட்டால் கரெக்டாக இருக்கும், இந்த ஃபவுண்டேஷன் போட்டால் கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் முதலே ஒரு மாடல் செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு டெஸ்ட் ரிசல்ட்டில் அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமான லோடை அது தாங்கும் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அதை கட்ட ஆரம்பித்து மொத்தமாக கட்டி முடிச்சிருக்காங்க.
கட்டி முடிச்சதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அது மொத்தம் 5 சென்டிமீட்டர், அதாவது இந்த அளவுக்கு மட்டும்தான் தரைக்குள்ளே போயிருக்கு, அதுக்கு மேலே அது போகவே இல்லை. இப்படி தான் உலகத்தோட உயரமான கட்டிடத்தை நம்மளில் நிறைய பேர் சின்ன வயசில் விளையாடுத்தனமாக பண்ண ஒரு விஷயத்தை வச்சு சூப்பராக கட்டி முடிச்சிட்டாங்க. லோடாக இப்படி சமாளிச்சிட்டாங்க, சரி காற்று எப்படி சமாளித்தாங்க? ஏன்னா ஒரு பில்டிங்கோட உயரம் அதிகமாக ஆக அது காற்றால் அதிகமாக பிரச்சனை ஏற்படும். ஏன்னா உயரம் அதிகமாச்சுன்னா காற்று அதிகமாக வீசும். அந்த பிரச்சனையிலேருந்து இந்த பில்டிங் எப்படி காப்பாற்றினாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருதுன்னா, அதை பற்றி நம்ம சேனல்லே டீட்டெயிலாக ஒரு வீடியோ ஏற்கனவே பண்ணியிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோட கடைசியில் அதுக்கான கார்டு வரும், அதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. இப்போதைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம ஸ்ட்ரீட் லைட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.